அறக்கட்டளை என்கின்ற சமூக தொண்டு நிறுவனத்தின் நிறுவன தலைவர் என்கின்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். சிறுவயதில் என் குடும்பம் வறுமையில் வாடிய போது ஒருவேளை சோற்றுக்காக என் தாய் தந்தை பட்ட கஷ்டங்கள், நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளிக்கு நான் செல்லும் சாலையில் உள்ள குப்பை தொட்டியில் மற்றவர் போடும் உணவை தேடி அலைந்த மனித இதயங்களை பார்த்தபோது, நான் சிறுவயதில் சென்ற திருமண விருந்துகளில் வீணாகும் உணவுகளை குப்பை தொட்டியில் கொட்டுவதை பார்க்கும்போது நான் மனதுக்குள்ளே அழுததுண்டு. இப்படி ஒருவேளை சோற்றுக்காக அலையும் நம் மனித நெஞ்சங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே உதிர்ந்ததுதான் இந்த சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம். அதன் வெளிப்பாடுதான் ஜீவிதம் என்கின்ற அறக்கட்டளை. கடந்த 5 வருடங்களாக எத்தனையோ நல்ல இதயங்களின் துணையுடன் சமூக சேவைகளை செய்து வருகின்றோம். இந்த பாடல் எங்களது அறக்கட்டளையின் புகழுக்காகவோ எங்களை நாங்களே பாராட்டி கொள்வதற்காகவோ உருவாக்கப்பட்டது அல்ல. எங்களின் இந்த சமூக சேவை செயல்பாடுகளை பார்த்து இன்று வளர்ந்து வரும் இளைஞர்கள் சமுதாயம் வருங்காலங்களில் மற்றவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அறக்கட்டளை 6ஆம் ஆண்டு கால் பதிக்கும் தருணத்தில் இந்த பாடலை சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜீவித அறக்கட்டளை நிர்வாக தலைவரும் தலைவராகிய மேரி மெட்ரிலா என்கிற நான் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்கள் அப்போ ரொம்ப நம்ம ஊர்லேயே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலை நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் பார்த்துருக்குறோம். சாப்பாட்டுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதே சமயத்தில் ஒரு கல்யாணத்தில் சாப்பாடுமே இருந்தால் அதை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் கொட்டிடுவாங்க. அதில் ஜனங்க போயிட்டு அந்த குப்பை தொட்டியில் சாப்பாடை எடுத்து சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த பாகுபாடு இவங்களுக்கு, அது அவங்கக்கிட்ட கொடுத்தாலுமே அவங்க சாப்பிட்டுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஜீவித அறக்கட்டளை. எங்கள் ஜீவித அறக்கட்டளை மூலமாக நாங்கள் அநேக ஆசிரம குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சு வருகிறோம். பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்கிறோம். கல்வி கட்டணம் கட்டிட்டு வரோம். கல்லூரி மாணவிகளுக்கும் கல்வி கட்டிட்டு வரோம். வயசான முதியவர்களுக்கு, எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு, புற்றுநோயாளிகளுக்கு இவங்கெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜீவித அறக்கட்டளையுடைய அடுத்த நடவடிக்கை என்னன்னும் போது மாணவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம இனி மாணவர்களுக்கு சில முடிவு பண்ணோம். முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி, நம்மளுடைய அடுத்த ஃபோக்கஸ் வந்து கிராமப்புற மக்களுக்காக நம்ம உழைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது திருக்கழிக்குன்றத்தில் சுற்றி இருக்கிற ஒரு 20 கிராமம் இருக்குது. எங்களால் 20 கிராமத்துலேயும் ஒவ்வொரு டியூஷன் சென்டர் போட முடியலனாலும் அதை கம்பைன் பண்ணி ஒரு 8 சென்டர் போட்டு அங்கே 8 சென்டர்லேயும் நாங்கள் டியூஷன் சென்டர் இன்ன வரைக்கும் நடத்திட்டு வரோம். ஆனால் எங்ககிட்ட ஒரு 300 குழந்தைகள் படிக்கிறாங்க. அவங்களுடைய டியூஷன் சென்டர்னா இரவு பாடசாலை தான். அவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த 300 குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லனா ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த டியூஷன் சென்டர்ஸ் வச்சு படித்து தன்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வசதி இல்லை. அதனால அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். கிராமப்புற பகுதியில் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்திலே திருக்கக்குன்றம் திருப்பூர்ன்ற பகுதியெல்லாம் உங்கள் ட்ரஸ்ட் எடுத்துன்னு போகிற திட்டங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து திருக்கழிக்குன்ற கிராமத்தில் வந்து ஒரு 8 சென்டர் வச்சுருக்கோம் இல்லை. அந்த சென்டரோட நேம்ஸ் என்னன்னா நல்லாத்தூர், நெரும்பூர், புலிக்குன்றம், வெல்வாய் மலைமேடு, மானாமதி, சிஎஸ்ஐ அகரம், 1, 2 சொல்லிட்டு அது கிராமத்துக்குள்ளவே ஒரு பெரிய இடம்னால 2 சென்டர்ஸ் ஒவ்வொரு கிராமத்தையும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி 8 கிராமத்தில் நம்ம சென்டர்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு சென்டர்ஸ்லையும் குறைஞ்சது ஒரு 25 மாணவர்கள் படிக்கிறாங்க.
இப்போ வந்து இன்னொரு ரெண்டு சென்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம், கொத்தி மங்கலத்தில் ரெண்டு சென்டர்ஸ். ஸோ மொத்தம் 10 சென்டர் இப்போ நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ப்ரோக்ராம் கான்டெக்ட் பண்ணுவோம். ஏன்னா படிப்போடு சேர்ந்த விளையாட்டு அவங்களோட என்கரேஜ் பண்ணுறதுக்கு எதனா கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்காக ஓவிய போட்டி, பேச்சு போட்டி அந்த மாதிரி நடத்திட்டு அவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்போம். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி. இப்போ ஜீவித மரக்கட்டளை மேற்கொள்ள அடுத்த கட்ட பணிகள்லாம் என்னென்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட பணிகள்லாம் இப்போ நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, கிராமத்து குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தைங்க வந்து ஒரு 266 குழந்தைங்க இருக்காங்க அந்த ஸ்கூலில். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேச்சு போட்டி மாதிரி நடத்தி பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நம்ம திருக்கழிக்குன்ற பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் வெக்கேஷன் சொல்லிட்டு ஒரு வெளியே கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களை நாங்கள் வந்து மெட்ரோவில், ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து இது வரைக்கும் மெட்ரோவை பார்த்ததில்ல, மெட்ரோவில் கூட்டிட்டு போறோம்னு சொன்னா அந்த குழந்தைகள் அவ்வளோ ஆர்வம். அதனால அந்த மெட்ரோவில் கூட்டிட்டு போறதுக்காக அந்த குழந்தைங்களுக்காக நாங்கள் மெட்ரோவில் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து திருப்போரூர்ல வந்து ஒரு உணவு குடின்னு சொல்லிட்டு ஒரு குடில் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அங்கே வந்து ஏழைப்பட்டவங்க, வறுமையில் இருக்கிறவங்க வந்து சாப்பாடு, அங்கே வாரத்துக்கு ஒரு முறை சாப்பாடு கொடுக்கறதா பிளான் வச்சிருக்கோம். அவங்க வந்து அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம். பசின்னு இருக்கும்போது அங்கே டைரெக்டாக வந்து அங்கே சாப்பாடு சாப்பிடலாம். அவங்களுக்கு எந்த கட்டணமும் அங்கே வசூலிக்க மாட்டோம். இப்போ உங்கள் ட்ரஸ்ட் எடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்குமா இது ஆதாரம் வந்து ஒரு நிதி ஆதாரம். இந்த மற்றவங்க உதவி இல்லாமல் உங்களால் செய்ய முடியாதான். இது நல்லவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நாங்கள் இனி இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த நல்ல உள்ளங்கள் அநேக உள்ளங்கள் உதவி செஞ்சுட்டு வராங்க. இனியும் நாங்கள் அந்த கிராமத்தில் குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்யறதுக்காக செய்யணும். அதுக்கு அநேகவர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி எங்ககிட்ட வந்து நீங்கள் வருமான ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு உண்டான ஐடிஜி சர்டிஃபிகேட் இருக்கு. நீங்கள் நாங்கள் ஐடி சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். சிஎஸ்ஆர் நாங்கள் வச்சுருக்கிறோம். ப்ராப்பராக நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுடைய உதவியை நாங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். உங்களுடன் நேரடியாக உரையாட இந்த வாய்ப்பினை வழங்கிய கழுகு டிவிக்கு நாங்கள் எங்கள் ஜீவிதம் ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் சார்பாக மனிதனாய் வாழ்வோம், மனித நேயத்தை காப்போம்.